ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரசம் எப்படி வைக்கிறதுனு தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரசம் வைக்க சொல்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்ம அதை செய்கிறதுக்காண்டி ஒரு 7-8 பெரிய பல்லு பூண்டு எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம், 1.5 ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகா, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ரசத்துக்கு எப்பயுமே வந்து நம்ம சின்ன பூண்டு தான் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நம்ம வீடியோவில் இது கிடைக்காதனால நம்ம பெரிய பல்லு பூண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சின்ன பல்லு பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 தக்காளி எடுத்துருக்கோம். அந்த 3 தக்காளியில் மேலே உள்ள காய்பகுதியை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு முழு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே நம்ம எடுத்துருக்கிற புளியை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற 7-8 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். லேசாக தட்டினா போதும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா பல்லு பூண்டையுமே இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறமா அதிலே வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம லேசாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு தட்டினா போதும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அதிலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதிலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி எடுத்துருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைக்கணும். ரசத்துக்கு இந்த மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் மாவு மாதிரி அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரசம் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியில் இது கரைச்சதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதிலே வந்து நம்ம தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதிலே நம்ம எடுத்து வச்சுக்கிற 3 தக்காளியை வந்து கையால் கரைச்சி எடுத்துக்கலாம். ரசம் வைக்கும்போது எப்போயுமே வந்து தக்காளியை, பழமான தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்போயுமே ரசம் வைக்கும்போது புளியை வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து தக்காளி, பழமான தக்காளியை அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளோட ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தோல்லாம் கையிலேயே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதிலே நம்ம வந்து தட்டி வச்ச ஒரு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறமா பேனில் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஒரு பட்டை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம், அதை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சதுமா அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு அதில் ஆட் பண்ணணும். இப்போ அதில் ஆட் பண்ணியாச்சு, அது லேசாக வதக்கிக்கலாம். நம்ம முடிஞ்சளவுக்கு ரசத்துக்கு நீங்கள் எப்போயுமே சின்ன பூண்டை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. பூனை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வீடே நல்லா மணக்கும், நல்லா இப்போ வாசனை வருது. இப்போ இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், மல்லி இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். முன்னாடியெல்லாம் சாம்பார் வச்சாலும் சரி, நான்வெஜ் வச்சாலும் சரி, நம்ம அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி மிளகு பூண்டு ரசமும் வைப்போம். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நம்மளோட டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரசத்தில் வந்து நம்ம மிளகு பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ரசம் வச்சு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு சளி இருமல் தொல்லைலாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ரசம் வந்து லேசாக நுறக்கூடி வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக மிளகு சீரகம் பொடி வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து
லேசாக நுரைச்சி வருது. இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான மிளகு பூண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹனாட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.